ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அது மட்டும் இல்லாமல் ஜெய்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படி என்ன டாபிக்னு கேட்குறீங்களா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அதாவது வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இதில் ஒர்க்னா என்ன எனர்ஜினா என்ன பவர்னா என்ன அதை எப்படி நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது அது சம்மந்தமாக எப்படியெல்லாம் ஜெயில ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது அதை எப்படி எளிமையாக அணுகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் சரியா இப்போ முதல்ல நம்ம இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஒர்க் வேலை இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறோம் சரியா இப்போ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுக்கு எது தேவை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பென் எடுத்துக்கிறேன் இந்த பெண் மேலே நான் ஏதோ ஒரு வேலை செய்யணும் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னா இந்த இந்த பெண்ணை நான் இந்த கீழேருந்து உயரத்துலேருந்து இது என்ன பண்ண போகிறேன்னா உயர்த்தப்பறேன் இல்லையா இது உயர்த்தறதுக்கு நான் ஏதாவது மேஜிக் போட்டு உயர்த்திட முடியுமா முடியாது இல்லையா அப்ப நான் என்ன பண்றேன் அப்ப நான் இது என்ன பண்றேன்னா அப்படி கொடுக்குற ஃபோர்ஸ்னால இது என்ன பண்ணுதுன்னா நகருது அந்த இப்படி கொடுக்கற ஃபோர்ஸ்னால இது என்ன பண்ணுது நகருது சரியா அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கணும் ஒரு விசையை என்ன பண்ணணும்னா செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அந்த விசையினால் அது என்ன ஆகிருக்குன்னா இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும் நகர்ந்துருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பையன் ஒருத்த வந்து செவுத்தை சும்மா பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி என்ன ஆயிடும்னா ஆயிடும் ஆனால் அந்த பையன் அந்த செவுத்து மேலே ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணல ஏன்னா அந்த செவர் என்ன பண்ணலன்னா நகரவே இல்லை இல்லையா அப்போது ஒர்க்கை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வயா ஏஜென்ட் அதுதான் என்னன்னா ஃபோர்ஸ் டு டூ டிஸ்ப்ளேஸ்மெண்ட் இதை எப்படின்னு எழுதுனோம் பாருங்களேன் ஸோ அப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்ற இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன் இதை கவனிக்கணும் அப்போது ஒரு ஆப்ஜெக்டை நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்டே இருக்க எனர்ஜியையோ அல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் மூலயமா ஏதோ ஒரு எனர்ஜி என்ன பண்ணுறோன்னா கொடுக்குறோம் அப்படி கொடுக்குற எனர்ஜினால் அது என்ன பண்ணணுன்னா நகர்ந்து இருக்கணும் இல்லையா அப்போது அந்த கொடுக்குற எனர்ஜியை நம்ம எது வழியாக கொடுக்குறோம் அப்படின்றதுனா அதுதான் ஒரு ஏஜெண்ட் அந்த ஏஜெண்ட் பேர் தான் என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்றது சரியா அப்போ வேலை நடக்கணும்னா ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருந்திருக்கணும் ஒன்னு அது மேல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கணும் இன்னொன்னு அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பா என்ன இருக்கணும்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கணும் சரியா சோ முதன்மையான ரெண்டு விஷயம் இது மட்டும் தான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போமே இந்த ஆப்ஜெக்ட் மேல நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறேன் F அப்படிங்கற ஃபோர்ஸ் என்ன பண்றேனா கொடுக்கறேன் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி நகர்ந்து இருக்குனு வெச்சுப்போம் இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் S அப்படினு மென்ஷன் பண்றேன் சரியா இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் போர்சும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஒரே டேரக்ஷன்ல தான் இருக்கணுமா அப்படின்னு அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நான் இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா திரும்ப என்ன சொல்றது புரியுதா இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி நகர்ந்துட்டு இருக்குன்னா நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் இப்படி திரும்பும் அப்போ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் ஒரே டேரெஷன்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா இப்போ நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அதனால இந்த ஆப்ஜெக்ட் எப்படியா டிஸ்பிளேஸ் ஆகணும் இந்த எஸ்ன்ற டேரெஷன்ல என்ன பண்ணுதுனா டிஸ்ப்ளேஸ் ஆகும் சரியா இப்போ இந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா ஒரு கோணம் அந்த கோணத்தை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரியா இப்போ இந்த நமக்கு தேவையான ரெண்டு விஷயம் கிடச்சிச்சா எஃப் இருக்குது எஸ் இருக்குது இதை வச்சுக்கிட்டு எப்படி சார் ஒர்க்கை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக பார்க்கலாம் பாருங்களேன் இப்போது இந்த எஸ் இருக்குல்லையே இந்த எஃப் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வெக்டரில் படிக்கும் போது ஒரு வெக்டர் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா காம்போனன்ட் பிரிக்க முடியும் இல்லையா இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃப் எடுத்துக்கிறேன் இந்த எஃபுக்கு நம்மளால ரெண்டு காம்பனண்ட்டை பிரிக்க முடியும் இப்போ இந்த எஃப் இங்கே இருக்குதுன்னா இதோட இந்த காம்பனண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எஃப் காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா எந்த சைடு ஆங்கிள் இருக்கோ அந்த சைடு என்ன பண்ணணும் காஸ் டீட்டாவை பிரிக்கணும் இல்லையா டீட்டா இருக்க சைடு என்ன வரும் காசு வரும் இல்லையா அப்போ இந்த சைடு என்ன பண்ணுவோம் எஃப் சைன் டீட்டா சரியா இப்போ இந்த ஃபோர்ஸ் நான் எஃப் காஸ் டீட்டா எஃப் சைன் டீட்டான்ற மாதிரி என்ன மாதிரி ரெண்டு மாதிரி பிரிச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடு டிஸ்பிளேஸ் ஆகுனா இந்த டேரக்ஷன்ல தானே டிஸ்பிளேஸ் ஆகுது அப்போ இது மேலே இந்த ஃபோர்ஸை பிரிச்ச ரெண்டு காமனன்ட் ரெண்டு கூறு ஒன்று எஃப் காஸ் டீட்டான்ற கூறு இன்னொன்று எஃப் சைன் டீட்டான்ற கூறு இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரு கண்டிப்பாக எஃப் காஸ் டீட்டா மட்டும்தான் எஃப் சைன் டீட்டா என்ன பண்ணாது இந்த டேரக்ஷனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அப்போ நம்ம இந்த எஃப் சைன் டீட்டா என்ன பண்ணிடலாம் மறந்துடலாம் அப்போ இந்த இடத்துல ஒர்க்கை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்கிறேன் பாருங்க ஸோ இதில் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்குன்னா எஃப் காஸ்டீட்டா இன்டூ அந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆயிருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த டைரக்ஷன்ல போயிருக்க இடப்பயிற்சி இல்லையா ஸோ இப்படி என்ன பண்ணலான்னா சொல்லலாம் சரியா ஸோ இப்போ இதை ஷார்ட்டாக நமக்கு இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு எஸ் காஸ்டீட்டா பாருங்களே ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க்கை டிஃபைன் பண்ணுவோம் ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றதும் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி ரெண்டுக்குமே திசை இருக்கு அப்படின்றது நமக்கு என்ன பண்ணணும்னா தெரியும் சரியா அப்போ திசை இருக்க ரெண்டு குவாண்டிட்டியோட எண்மதிப்பை எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க கொசைன் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இதை வெக்டரில் படிச்சிருப்போம் பாருங்களேன் எஃப் எஸ் காஸ் வேல்யூ ஆஃப் இந்த எஃப்க்கும் எஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டபிள்யூஇஸ் ஈக்குவல் டு

ரெண்டு வெக்டரை எடுத்துட்டு புள்ளி பெருக்கம் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னவா இருக்கும் வெறும் எண் மதிப்பு கொண்ட ஒரு குடகமாக ஒரு குவான்டிட்டியாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த ஒர்க்ன்றது என்ன குவான்டிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் இஸ் ஆல்சோல் ஆர் குவாண்டிட்டி ஒர்க்குன்றது என்னது எண் மதிப்பு மட்டும் கொண்ட ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி தான் என்னது ஒர்க் அப்போ ஒர்க்குக்கு எந்த திசையும் கிடையாது ஒர்க்குக்கு எந்த திசையும் கிடையாது சரியா இப்போ ஆரம்பத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒர்க்கு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அங்கே என்ன தேவை ஃபோர்ஸ் தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை அது இல்லாமல் இன்னொரு ஆள் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாரு அது யாரு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்காங்க இல்லையா டீட்டா அதை பற்றி எப்படின்றது என்ன பண்ணுவோம்னா தெளிவாக பார்ப்போம் டபிள்யூஸ் ஈக்குவல் டு எஃப்வெக்டர் டாட் எஸ் வெக்டர்னு எழுதணும் இல்லையா இந்த டபிள்யூஇஸ் ஈக்குவல் டு எஃப்வெக்டர் டாட் எஸ் வெக்டரை எஃப் y s cos θ இப்படி எழுதணும் இது இப்படி மட்டுமா எழுதலாம் அப்படின்னா எப்படி வேணாலும் எழுதலாம் w is equal to f cos θ s இப்படி எழுதலாம் இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படினு கேட்டிங்கனா அதைப் பத்தி பாப்ப பாருங்கலாம் இப்போ ವರ್커 ரெண்டு விதமா சொல்றோம் பா ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் கொடுக்க போகுது ஆனா ವರ್커 ரெண்டு விதமா சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பாருங்கலாம் இப்போ இந்த ஃபோர்ஸ் ரெண்டு காம்பனண்ட்டை நம்ம பிரித்தோமா இது எஃப் இந்த சைடு இருக்கிற காம்பனண்ட் என்ன சொன்னோம் எஃப் காஸ் டீட்டா இந்த சைடு இருக்கிற காம்பனண்ட் என்னது எஃப் சைன் டீட்டா இந்த எஃப் சைன் டீட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு சொன்னால் அப்போ இது என்ன பண்ணிடலாம் விட்டுடலாம் இல்லையா அப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு ஒர்க்கை எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே போட்டிருக்க மாதிரி இதை பாருங்களேன் எஃப் காஸ் டீட்டா இதுதான் முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம் எஃப் காஸ் டீட்டா இன்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் F cos இன் டூ எஸ் வந்துருக்கா cos இன்டூ எஸ் சரியா இப்போது இதை நான் திரும்ப இப்படி எழுதுகிறேன் பாருங்களேன் W இஸ் ஈக்குவல் டு எஃப்கா ஸ்டீட்டா எஸ் இப்படி எழுதலாமா சரியா அப்போ இது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறத இதை கொஞ்சம் கவனிங்க இங்கே இருக்கிறத

S cos θ, இப்படி இருக்கிறது என்னது? S sin θ. இந்த S sin θ direction என்ன பண்ணிருங்கள்? எதுவும் நடக்கில்லை, சரியா. அப்போ, இந்த பார்துங்கள் S cos θ into force. அப்போ, இங்க இருக்கிறது என்னது? S cos θ. அப்போ, நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படிய்னா, displacement in the direction of force, displacement இந்த

இதை தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா எஃப்எஸ் காஸ் டிட்டா அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போது இதுதான் தான் என்னென்னா ஒர்க்குக்கான டெஃபினிஷன்ஸ் சரியா இப்போது இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு ஒரு குவான்டிட்டியை பற்றி பார்க்குறோன்னா அதுக்கான யூனிட் என்னன்றது நமக்கு என்ன பண்ணணும் இல்லையா தெரியும் இல்லையா அந்த யூனிட் என்னன்றதை இப்போ என்ன பண்ணுவோம் பார்ப்ப பாருங்கள் இப்போ டபுள்யூஇஸ் ஈக்குவல் டு எஃபெக்டர் டாட் எஃபெக்டர்ன்னு சொல்லிட்டோம் இல்லை ஸோ இதில் என்ன பண்ணலாம் யூனிட் எடுக்கலாம் பாருங்கள் ஸோ டபுள்யூக்கான யூனிட் தான் நமக்கு வேணும் ஃபோர்ஸ்க்கான யூனிட் என்னது நமக்கு எல்லாருக்கும் தெரியனது நியூட்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான யூனிட் என்னது மீட்டர் இல்லையா அப்போ ஒர்டனுக்கான யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்டனுக்கான யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படி இல்லைனா தான் இதை என்னென்னு சொல்லுவோம்னா நியூட்டன் மீட்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜூல்னு சொல்லுவோம் இது என்ன சொல்லுவோம் ஜூல்னு சொல்லுவோம் அப்போ ஒர்டனுக்கான யூனிட் என்ன அப்படின்னா ஜூல் ஆர் என்ன சொல்லலாம் நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம் ஸோ ஒரு சந்தேகம் வரலாம் ஜூல் அப்படின்றது என்ன யூனிட் சார் ஏன்னா நமக்கு நிறைய சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ ஜூல் அப்படின்றது என்ன யூனிட்னா எஸ்ஐ யூனிட் எனது எஸ்ஐ யூனிட் எஸ்ஐ யூனிட்டில் ஜூலுன்றது அப்போ சிஜிஎஸ் யூனிட் இருக்கு இல்லையா ஸோ சிஜிஎஸ் யூனிட்டை மட்டும் என்ன பண்ணி வச்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சிஜிஎஸ் யூனிட்ல என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ல ஜூல் சிஜிஎஸ் யூனிட்ல என்ன அப்படின்னா எர்க் சரியா அடுத்தது சயின்ஸ் ஆஃப் ஒர்க் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கவனிச்சுக்கோங்க ஒரு ஜூல் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது இது மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூட்டன் ஃபோர்ஸை கொடுக்குறேன் இது மேலே என்ன பண்ணுறேன் ஒரு நியூட்டன் ஃபோர்ஸை கொடுக்குறேன் அதனால இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா ஒரு மீட்டர் நகர்ந்துருக்கு இட்இஸ் ஒன் நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு மீட்டர் நகர்ந்துருக்குன்னா அது மேலே செய்யப்பட்ட வேலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஜூல் அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரியா அது மேல செய்யப்பட்ட வேலை என்னது ஒன் ஜூவா இப்போ சிஜி சிண்டில் எப்படி சொல்லலாம் சிஜி சிண்டில் என்ன சொல்லுவோம் எர்க் இல்லையா ஸோ அப்போது இதே ஆப்ஜெக்ட் மேல இதே ஆப்ஜெக்ட் மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டையின் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் டையின்றது என்ன சிஜிஎஸ் சிஜிஎஸ்ல ஃபோர்ஸ்க்கான யூனிட் ஒரு டையின் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன்னா ஒரு சென்டிமீட்டர் நகத்துற அப்போ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது ஒரு டையின் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு சென்டிமீட்டர் நகர்த்தின அப்படின்னா இது மேலே செய்யக்கூடிய வேலை என்ன சொல்லுவோன்னா ஒரு எர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சந்தேகம் வரலாம் ஜூலுக்கும் எர்க்குக்கும் எப்படி சார் சம்மந்தப்படுத்துறது அப்படின்னா ஜூலுன்றது ரொம்ப 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 சின்ன குவான்டிட்டி அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க சரியா அப்போது சாரி எர்க்குன்றது எர்க்குன்றது என்னன்னா ரொம்ப 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 சின்ன குவான்டிட்டி ஜூல்ன்றது பெரிய குவான்டிட்டி அப்போ டிஃபைன் பண்ணலாம் ஒன் ஈக்குவல் டு பவர் ஆஃப் ஜூஸ்வல் டுவன் சரியா ஒன் ஜூல் இஸ் ஈக்குவல் டுவன் ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதிகமாக பயன்படும் சரியா இது என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் ஒர்க் அது என்ன சார் சயின்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னா வேலைக்குன்னு ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா இப்போ பாசிட்டிவ் ஒர்க் நடக்கலாம் அப்படி இல்லைனா நெகட்டிவ் ஒர்க் நடக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒர்க் என்ன பண்ணலாம் நடக்காமலே கூட என்ன பண்ணலாம் போகலாம் சரியா அப்போ மெயினாக ஒர்க்குக்கு ரெண்டு குறியீடு இருக்குது ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம் இன்னொன்று நெகட்டிவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கலாம் ஒர்க்கே நடக்காம போகலாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா இப்போதான் நம்மளால யாரு ஆங்கிள் இருக்கார் இல்லையா டீட்டா அவர் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ண போறார் சரிங்களா அப்போ எப்படின்னு பார்க்கலாம் பாருங்களேன் முதல்ல என்ன பார்ப்போம்னா பாசிட்டிவ் ஒர்க் எப்படி நடக்கும் அப்படின்றத இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிறேன் இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு அண்ட் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் ஒரே திசையில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது மேலே ஆகக்கூடிய ஃபோர்ஸு இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கணும்னா நைன்டி டிகிரியை விட நைன்டி டிகிரியை விட இந்த கோணம் எப்படி இருக்கணும் கம்மியா இருக்கணும் அதாவது குறுங்கோணமா இருக்கணும் இங்கிலீஷ்ல அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா குறுங்கோணமா இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா நடக்கக்கூடிய ஒர்க் எப்படி இருக்கும் பாசிட்டிவ் ஒர்க் இங்க நடக்கக்கூடிய ஒர்க் என்ன சொல்லுவோம் பாசிட்டிவ் ஒர்க் நமக்கே தெரியும் பாருங்களேன் இந்த ஆங்கிள் வந்து குறுங்கோணமா இருந்தாதான் டீட்டாவோட மதிப்பு எப்படி வரும்னா பாசிட்டிவா வரும் சரியா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட திசையிலேயே ஃபோர்ஸ் என்ன பண்ணா ஆக்ட் ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த அப்படி இல்லைன்னா குறுங்கோணமா இருக்கணும் ஃபோர்ஸுக்கும் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இல்லை ஆங்கிள் எப்படி இருக்குன்னா குறுங்கோணமாக இருக்கும் நைன்டி டிகிரி கம்மியாக இருக்கும் அப்படின்னு வச்சு நாங்கள் என்ன நடக்கும் பாசிட்டிவ் ஒர்க் நடக்கும் இப்போ அடுத்தது யார் நெகட்டிவ் ஒர்க் ஸோ நெகட்டிவ் ஒர்க் எப்போ நடக்கும் அப்படின்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட் இல்லையா இப்போது ஃபோர்ஸ் இப்படி இருக்குது ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டும் எப்படி இருக்காங்க ஒன்று ஆப்போசிட்டில் இருக்காங்க வெப்பாருங்களா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது ஒன் எயிட்டி டிகிரி இல்லையா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க என்னது ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரினா நமக்கு நம்ம இதுலேருந்து ஈக்வேஷன் கூட போட்டு பார்க்கலாம் என்னது டப்ளியூஸ் ஈக்கல் டு எஃப் வெக்டர் டாட் எஸ் வெக்டர் அப்போது எஃப்எஸ் காஸ் ஒன் எயிட்டி காஸ் ஒன் எயிட்டி என்ன மைனஸ் மைனஸ் ஒன்று இல்லையா அப்போ மைனஸ் எஃப்எஸ்னு வரும் அப்போ ஒர்க்னு எப்படி வந்துருச்சு நெகட்டிவ் வந்துருச்சா இப்போ நெகட்டிவ் ஒர்க் பண்ணும்போது ஆங்கிள் எப்படி இருக்கலாம் ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா என்னவாக இருக்கலாம் இங்கே குறுங்கணுன்னா இங்கே எப்படி இருக்கலாம் விரிகோணமாக இருந்திருக்கலாம் ஒருவே ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருந்திருக்கலாம் ஸோ இப்போ ஆங்கிள் எப்படி இருக்குது இந்த டீட்டா டீட்டா கிரேட்டர் தென் நைன்டி டிகிரியாக இருக்கு இல்லையா அதாவது அப்டியூஸ் ஆங்கிலாக இருக்குது விரிகோணமாக இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா நடக்கக்கூடிய ஒர்க் எப்படி இருக்க போகுது நெகட்டிவாக இருக்க போகுது சரியா வேறு என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கக்கூடிய விசை இந்த திசையில் இருக்குது ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ வேற ஒரு திசையில் என்ன பண்ணிட்டு இருக்கு நகர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள் நான் கீழே போகிற மேலே ஏதோ ஒரு திசையில் இப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள ஆங்கில பாருங்களேன் என்ன ஆங்கிள் இருக்காங்க நைன்டி டிகிரி இல்லையா ஒர்க் என்ன சொல்லுங்க பார்ப்போம் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் நைன்ட்டி காஸ் நைன்டி ஜீரோ அப்போ இந்த கேஸில் என்ன நடக்கல ஒர்க் நடக்கவே இல்லை இந்த கேஸில் என்ன நடக்கல ஒர்க் நடக்கவே இல்லை சரியா ஸோ இதுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா ஒரு பென்டெலம் எக்ஸாம்பிள் அப்படி இல்லைன்னா நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பையன் வந்து ஒரு கயிறில் கல்லை கட்டிட்டு சுற்றுறான்னு வச்சுப்போம் ஒரு ஒரு கயிறில் இப்படி ஒரு கல்லை ஒன்று கட்டி சுற்றிக்கிட்டே இருக்கான் இல்லையா இப்போ இதில் டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆகிட்டான் டென்ஷன் அப்படின்னு கயிறோட இழுவிசை இப்படி ஆக்ட் ஆகும் இல்லையா ஆனால் பொருள் எப்படி இருக்கு இப்படி இருக்கு இல்லையா அப்போது இங்கே டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு அப்ஜ் ஆப்ஜெக்ட் நகர்றது எப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்போ இந்த டென்ஷனால் ஏதாவது வேலை செய்யப்பட்டிருக்கா எந்த வேலையும் என்ன பண்ணல செய்யப்படலை அப்போ யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன்ல நடுவு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எனது டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படி என்ன சொல்லுவோம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசை இல்லையா மைய நோக்கு விசை எந்த வேலையும் செய்யாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் மைய நோக்கு விசை என்ன பண்ணாது எந்த வேலையும் செய்யாது எப்போன்னா யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன்ல சரியா யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன்ல மைய நோக்கு விசை என்ன பண்ணாது எந்த வேலையுமே செய்யாது சரியா அப்போ இதெல்லாம் என்னென்னா சயின்ஸ் ஆஃபர் இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க்டனை நம்ம பிரித்து இன்டர்பிரேட் பண்ணுவோம் ஒர்டன் பை த ஃபோர்ஸஸ் இப்போ ஒர்டன் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டேன்னா ஒரு ஃபோர்ஸ் வேணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டுவெண்ட்டி நியூட்டன் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறேன்னு கொடுக்குறேன் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ நகருது இப்படி நகருதுன்னு வச்சுப்போம் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னா ஒரு டென் மீட்டர் நகர்ந்துருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிப்போம் எடுத்துப்போம் சரியா இப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னா டீட்டா வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிக்ஸ்டி டிகிரி என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிறேன் சரியா இப்போது இது மேலே இந்த ஆப்ஜெக்ட் மேலே இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுதா அப்படின்னா இல்லை இது மேலே வேற வேறு ஃபோர்ஸ்லாம் கூட என்ன பண்ண ஆக்ட் ஆகும் நமக்கு தெரியும் நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் என்ன பண்ணிருப்போம் ஓரளவுக்கு படிச்சிருப்போம் போய் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை பூமி என்ன பண்ணு கீழே பிடிச்சிருக்கும் இல்லையா ஸோ அப்போ அதில் ஆகிற ஃபோர்ஸ் என்னது எம்ஜி அதுதான் என்ன சொல்லுவோம் வெயிட்னு சொல்லுவோம் மேலே ஆக்டாகிற ஃபோர்ஸ் என்னது நார்மல் ஃபோர்ஸ் இல்லையா இந்த தரை இப்போதைக்கு என்ன ஃப்ரிக்ஷன் இல்லை இந்த தரையில் இப்போதைக்கு நோ ஃப்ரிக்ஷன் அதனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ண ஆக்ட் ஆகல அப்போ இது ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் ஒன்று எம்ஜி ஃபோர்ஸ் ஒன்று நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று இப்போ இந்த மூணு பேரும் இது மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலை செஞ்சிருப்பாங்க என்னென்ன வேலை செஞ்சிருப்பான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ஃபோர்ஸ் எடுத்துப்போம் ஒர்டன் பை எஃப் விச் இஸ் ஈக்குவல் என்ன போடுவீங்க எஃப் எஸ் காஸ்டீட்டா டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எஃப்ஓட மதிப்பு என்னது இருபது

அப்போ ஒர்டன் பை த ஃபோர்ஸ் இது அடுத்த ரெண்டு ஆளும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னு பாருங்களேன் ஒர்டன் பை எம்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன எம்ஜி இப்படி ஆக்ட் ஆகுது டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்குது ஸோ எம்ஜி இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்குது அப்போ ஆங்கில என்னது நைன்டி டிகிரி இல்லையா அப்போ இங்கே போட்டீங்கன்னா எம்ஜி எஸ் காஸ் நைன்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ யார் ஒர்க் பண்ணல எம்ஜி எந்த ஒர்க்குமே பண்ணல நார்மல் பார்ப்போம் ஒர்டன் பை நார்மல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகிறாரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கு இங்கேயும் நைன்டி டிகிரி அப்போது NS cos 90 which is also equal to 0 இல்லையா அப்போ எம்ஜியும் ஒர்க் பண்ணல ம் ஒர்க் பண்ணல அப்போ இந்த கேஸ் இருக்க டோட்டல் ஒர்க் என்னன்னு பார்க்கலாமா டோட்டல் ஒர்க் என்ன ரொம்ப ஈஸி ஒர்டன் டோட்டல் டூ எஃப் பை எம்ஜி done பை N இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒர்க்கையும் பண்ணல அப்போ மட்டும் மட்டும்தான் என்ன வரும் வரும் அப்போ அது என்னது நான் தெளிவாக எழுதுறேன்

இந்த பாயிண்ட்லேருந்து டூ அ பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு நகர்ந்துருக்கு சரியா இது மேலே ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கு நகர்ந்துருக்கு சரியா அப்போது இது எப்படி பார்க்கலாம் தமிழ்லேயும் என்ன பண்ணுங்க பாருங்களேன் ஸோ இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம் இந்த புள்ளி நான் இதில் கொடுத்துருக்க மாதிரி ஆர் ஒன் அப்படின்ற புள்ளியிலேருந்து ஆர் டூ அப்படின்ற புள்ளிக்கு நகர்ந்துருக்கு சரியா

ஃபோர் ப்ளஸ் ஜே கே மைனஸ் த்ரீ எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஐ கே ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் சரியா ஸோ இது மேலே ஆக்டாகிறது ரெண்டு ஃபோர்ஸஸ் அப்போ மொத்த ஃபோர்ஸ் என்னன்றது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் எஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் இது ரெண்டையும் என்ன பண்ண வேண்டியது தான் நேராக ஆட் பண்ண வேண்டியதான் விக்டர் என்ன பண்ணிடலாம் அப்படியே என்ன பண்ணிடலாம் ஐயோட குணத்தை ஐயோட ஆட் பண்ணிடணும் ஜேவோட குணத்தை ஜேவோட ஆட் பண்ணிடணும் கேவோட குணகத்தை கேவோட ஆட் பண்ணிடணும் இங்கே ஐயுக்கு பத்துல ஃபோர் இருக்குது ஜேக்கு பத்தில் த்ரீ இருக்கு அப்போ என்ன வரும் 3 sorry 4 plus 3 7 i cap இங்கேயும் 1 ada இருக்கு இங்கேயும் 1 ada இருக்கு அப்ப என்னது 2 j cap இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போ 3 plus 1 4 k cap சரியா இது மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்னது இதுதான் இந்த பார்ட்டிக்கல் நகந்து இருக்குன்னு ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த புள்ளிலين இந்த புள்ளி அப்ப அது எவ்வளவு தூரம் நகந்துருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவுன்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா

அப்போ ஆர் டை மைனஸ் ஆர்வன் நமக்கு என்ன கிடைச்சது டிப்ளேன்னு என்ன சொல்லுவேன் ஆர் டூ என்ன இருக்குது ஒன்னு இருக்குது ஃபைவ் மைனஸ் என்னது ஃபோர் ஐ கேப் இங்கே ஃபோர் இருக்குது இங்கே என்ன இருக்குது டூ இருக்குது அப்போது ப்ளஸ் டூ கேப் இங்கே கே இருக்குது இங்கே என்ன இருக்குது த்ரீ இருக்குது சரியா அப்ப ஒன் மைனஸ் த்ரீ என்ன வரும் மைனஸ் டூ கே இல்லையா மைனஸ் டூ கே இப்போ டிஸ் ஃபோர்ஸ் தெரிஞ்சிச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சுச்சு அதாவது இது டெல்ஆர் டெல்ன்றது என்னது சேஞ்சை மென்ஷன் பண்ணுறது அது ஏ கிடையாது டெல்ஆர் சரியா இப்போ இதை வச்சுட்டு ஒரு டன் கணிச்சலாமா ஈஸியாக கணப்பிடிக்கலாம் பாருங்கள் நமக்கு தான் ஃபார்ம்லா தெரியுமே டபிள்யூ டிஸ் ஈக்குவல் டு எஃபெக்டர் டாட் எஃபெக்டர் இல்லையா எஃபெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் செவன் ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் மைனஸ் ஃபோர் கே கேப் ஃபோர் டாட் என்ன ஃபோர் ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் மைனஸ் டூ கே சரியா டாட் ப்ராடக்ட் எடுக்க உங்களுக்கு தெரியும் இந்த ஐயோட குணக்கையும் ஐயோட கொணத்தையும் என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணணும் ஜேவோட குணக்கத்து ஜேவோட குணக்கத்தையும் மல்டிபிளை பண்ணணும் கேவோட குணக்கத்தையும் கேவோட குணக்கத்தையும் குவார்டினேட்டே என்ன பண்ணணும் மல்டிபிளை பண்ணும் மல்டிபிளை பண்ணிட்டு வர்ற மதிப்பு எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்கேலர் மதிப்பாக இருக்கணும் அப்போ டப்ளியூ விஸ் ஈக்வல் டு என்னது ப்ளஸ் ப்ளஸ் எயிட் மைனஸ் இந்த மைனஸ் என்னது ப்ளஸ் எயிட் இல்லையா அப்போது என்ன என்ன ஒர்க் அப்படின்றத பார்த்தோன்னா டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் எயிட் என்னது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஜூல் இங்கே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு ஃபார்ட்டி ஜூல் ஒர்க் நடந்துருக்கு அப்போ எது ஆன்சர் ஆப்ஷன் டிப்பாக இருக்குது ஃபார்ட்டி ஒர்க் நடந்துருக்கு சரியா தேங்க் யூ